ராசி அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிச்சயம் நல்லதே நடக்கும் வெற்றிகரமாக இருக்கும் மேஷராசியை பொறுத்தளவுக்கு சிந்தனை செயல்பாடாக மாறும் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க குடும்பத்தின் ஒத்துழைப்பு கொடுத்த வாக்கை காப்பாத்துறது வருமானத்திற்கான வழிகளை சரியாக தேர்ந்தெடுப்பது வருமானத்திற்காக கடினமாக உழைப்பது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வளர்ச்சிக்காக ஹார்ட் ஒர்க் செய்கிறது கடினமான உழைப்பை வெளிப்படுத்தும் நேர காலமாக மேஷராசிக்குது இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் உழைப்பு வீண் போகாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளாக மாறும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் எண்ணங்களை செயல்படுத்துவதில் அதீத சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மீஷராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு வகையில் வந்து வருமானம் எந்த அளவுக்கு நீங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு சில சுப செலவுகளும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் அப்படின்றதுனால மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று பண விரயங்கள் இருக்கும் பட் அதை சரியான முறையில் எதிர்கொள்ளுவாங்க சரியான விதத்தில் அதை சமாளித்து செல்லும் தன்மையும் இப்போ உங்களுக்கு இருக்குது சம்பாதிக்கும் வலு சற்று அதிகமாகவே இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க தொழில் வியாபாரத்தை அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு நிச்சயமாக இருக்குது கவலையே வேணாம் நீங்கள் ஒரு அரசு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரி பாராட்டுவார் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பட் கடினமான உழைப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க நேர காலம் பார்க்காம வேலை பார்த்தா மட்டுமே இந்த மாதிரியான நன்மைகள் உண்டு நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க சும்மாவே இருப்பீங்க அப்படின்னா பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் மேஷத்தை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தொழில் கூட்டாளிகளுடன் சிறிதளவு வாக்குவாதம் ஏற்படும் பங்காளிகளால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைவதில் சிலருக்கு சிக்கல் சிலர் வாழ்க்கை துணை அமைஞ்சு அவங்களோட வந்து சரியான ஒரு ஒற்றுமை இருக்காது அவர்களால் கிடைக்க வேண்டியது நன்மை இருக்காது சில பிரச்சனைகள் வரும் சரிங்களா வாழ்க்கை துணை உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடானதாக இருக்கும் உங்களுடைய தொடர்புகள் உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்குரிய நண்பர்கள் பழக்க வழக்கங்களுக்குரியவர்களால் சிறிதளவு அளவு சிரமப்படும் நிலை நிச்சயமாக இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த அதன் மூலம் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறுவாங்க தந்திரமாக செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரங்க நினைத்ததை நடத்தி முடிப்பதை எப்படியாவது செயல்படுத்துவாங்க தான் ஆசைப்பட்டதை எண்ணத்தை இழந்தாலும் சரிங்க தான் ஆசைப்பட்டதை அடையணுன்ற எண்ணம் முகதியாக இருக்கும் ஆசைகள் சற்று மகதியாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் மனதளவில் பல கற்பனை கோட்டைகளை கட்டி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் மேஷராசி இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அனைத்துல வெற்றி கிடைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கடினமான உழைப்பு உழைப்பினால் உயர்வு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் சிறிதளவு செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதை சமாளித்து செல்லும் சாதுர்த்திய தன்மை உங்கள் கிட்டே இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் பங்காளிகள் வாழ்க்கை துணை தொடர்புகள் தொழில் கூட்டாளிகள் என நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருப்பாங்க பட் எல்லாரையும் சமாளித்து செல்லுவீங்க அனுசரித்து சில விஷயங்களில் ஒதுங்கி விட்டு கொடுத்து போகிறது சரி அவங்க அப்படி மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விலகி போகக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரி உங்களுடைய திறனால் எதையும் சமாளித்து செல்லுவீங்க மேஷராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அனைத்திலும் வெற்றி பெற முடியும் நல்ல முன்னேற்றம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்